அத்தியாயம் 16 செயல்களின் பலன். தொடர்ந்து ரெண்டு நாளாவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பருவத்தோட மொத்த மழையுமே ஒரே நேரத்துல பெய்யற மாதிரி இருந்துச்சு. மழை மட்டும் பெஞ்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, அது கூடவே இடியும் பலத்த காத்துமா அந்த ஊரையே பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆச்சாரியர் தன்னோட வாழ்நாள்ல இந்த ரெண்டு நாள்ல பெஞ்ச மழை மாதிரி பார்த்ததே இல்லைங்க. கரண்ட்டும் இல்லாததுனால அவருக்கு இன்டர்நெட்டும் இல்லை. இன்டர்நெட் இருந்தா கூட அவரோட நேரத்தை கீதையின் ஞானம்ங்கிற வெப்சைட்ல கழிச்சிருப்பாரு. ஆச்சாரியரோட மனைவி சரளாவும் இப்படி மழை பெய்யறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்லேயே முடங்கி கிடக்கிறதுனால ஏதோ ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சா மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த மழை போதும்னு இந்திரன் கிட்ட வேண்டிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில தான் மழை நின்றுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா மரம் செடி கொடிகளும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. தினமும் காலையில ஆச்சாரியர் வாக்கிங் போற மாதிரி இன்னைக்கும் போனார். எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருந்துச்சுங்க. எப்படியாச்சும் அதில் தப்பிச்சு போகணும்னு காலை தள்ளி தள்ளி வச்சு தாண்டி தாண்டி போயிட்டு இருந்தாரு. அப்போதான் அவருக்கு எதிர்த்தாப்புல எப்போதுமே அவர் கூடவே வாக்கிங் வர அவரோட நண்பர் கண்ணனை பார்த்தாரு. ஆச்சாரியர் அவரை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. எவ்வளோ மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போறதை மட்டும் விடவே மாட்டாங்க. கண்ணன் ஆச்சாரியரை பார்த்து கேட்டாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரெண்டு நாளா பெஞ்ச மழையில ஆத்துல வெள்ளம் வந்து அந்த ஹோட்டலோட பேஸ்மெண்ட் ஃபுல்லா அடிச்சுட்டு போயிடுச்சான்னு சொன்னாரு. இதை கேட்டதும் ஆச்சாரியருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. கீத மேல ஆச்சாரியருக்கு இருந்த நம்பிக்கை இன்னும் ஆழமா ஆயிருச்சு. கீத மேல ஆச்சாரியருக்கு உள்ள நம்பிக்கைக்கும் அந்த ஹோட்டல் வெள்ளத்தால மூழ்கினதுக்கும் என்ன சம்பந்தம்னு தானே நீங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க, அதை நானே சொல்றேன். ரெண்டுக்கும் இடையில என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் அந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன். அப்போ இந்த ஊர் சின்ன ஊரா தாங்க இருந்துச்சு. இந்த ஊர்ல மக்கள் தொகையும் அதிகமா இல்லை. அதனாலயோ என்னவோ தெரியல, எந்த ஒரு மாசுபாடும் இல்லாம இந்த ஊர் சுத்தமா இருந்துச்சு. ரோட்ல போக்குவரத்து நெரிசலும் இருக்காது. வானமும் எந்த மாசுபாடும் இல்லாம தெளிவா நீல நிறமா இருந்துச்சு. அப்புறமா வளர்ச்சிங்கிற பேர்ல மெல்ல மெல்லமா இந்த ஊர்ல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி அந்த இடத்துல தொழிற்சாலை கட்ட ஆரம்பிச்சாங்க. வயல் இருந்த இடமெல்லாம் வீடா மாறிடுச்சு. குளம் இருந்த இடமெல்லாம் வாகனம் நிறுத்துற இடமா மாறிடுச்சு. ஆச்சாரியர் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் இந்த மாற்றம் எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல ஒரு ஆறும் இருந்துச்சு. அந்த ஆறு வருஷம் ஃபுல்லா வறண்டு போய் கிடந்தாலும் மழை காலத்துல ஊரையே மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிரம்பி இருக்கும். அந்த ஆறு தான் இந்த ஊரை ரெண்டா பிரிக்குதுங்க. ஒரு பக்கம் அந்த ஊர் மக்கள் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மறுபக்கம் இந்த ஊர் ஏழைங்களோட குடிசையெல்லாம் இருந்துச்சு. இந்த ஏழைங்க எல்லாரும் பணக்காரங்க கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு சாயங்கால நேரத்துல தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஏழைகளோட குடிசைக்கு பட்டா இல்லை, ஆனா அவங்க பல வருஷமா அந்த இடத்துல தான் இருக்காங்க. தங்களோட குடிசைக்கு பட்டா தரணும்னு சொல்லி சட்ட ரீதியா உரிமை வாங்கறதுக்காகவும் தங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காகவும் பல பேர் கவர்மெண்ட் கிட்ட போய் கோரிக்கையும் வச்சாங்க. ஆச்சாரியர் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இந்த குடிசையில உள்ள மக்கள் போராட்டம் பண்றதையும் சில சமயம் உண்ணாவிரதம் இருக்கிறதையும் பார்த்துருக்காரு. அந்த ஊரும் கொஞ்சம் கொஞ்சமா நகரமாகி கூட்டமும் அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த ஊரை பிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆறும் வறண்டு போய் சாக்கடையா மாறிடுச்சு. பல வருஷமா மழை பெஞ்சும் அந்த ஆத்துல தண்ணி வராத நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏழைங்க குடியிருந்த அந்த குடிசை பக்கத்துல நிறைய மாற்றமும் ஏற்பட்டுச்சு. அங்க நிறைய கட்டிடங்கள் கட்டப்பட்டுச்சு, நிறைய தொழிற்சாலைகள் கட்டப்பட்டுச்சு. ஆனா அவங்களோட குடிசைக்கு பட்டா வேணுங்கிற கோரிக்கை மட்டும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே தாங்க இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த ஏழைகளை காப்பாத்துற மாதிரி ஒரு இளைஞர் வந்தார். அவரையே அவங்க தலைவராகவும் ஏத்துக்கிட்டாங்க. அவரு அந்த குடிசையில இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் திரும்பவும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சார். ரொம்ப நல்லவராகவும் நிறைய படித்தவராகவும் இருந்ததால அவர் அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த மக்களோட உரிமையை கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கித்தரதா சொல்லி அவங்க கிட்ட இருந்த ஆவணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. அவர் பேச்சை நம்பி எல்லாருமே அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த இளைஞர் அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டதா ஆச்சாரியர் கேள்விப்பட்டார். அந்த குடிசை மக்கள் கிட்ட இருந்து வாங்கின எல்லா ஆவணமும் எங்கேயோ காணாமல் போயிருச்சு. ஒரு பில்டர் கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு ஆத்தங்கரையில் இருக்கிற இடத்த வித்துட்டதாகவும் வதந்தி வந்துச்சு. அவரோட பேராசையால அந்த ஏழை மக்கள் இத்தனை வருஷமா கவர்மெண்ட் கிட்ட போராடிக்கிட்டு இருந்த விஷயத்திலையும் தோத்து போனாங்க. இப்போ அவங்க அந்த இடத்துல வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கிட்ட இல்லை. இதுக்கு மேல போராடுறதுக்கும் அவங்க உடம்புல சக்தி இல்லை. ஆச்சாரியரோட அலுவலகத்துல அந்த பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் பியூனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி எல்லாம் நடக்கும்போது ஒரு நாள் ஆச்சாரியர்கிட்ட அந்த பையன் வந்து, நீங்க எப்பவும் கீதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு உங்க கீதை என்ன சொல்லுது? நாங்கெல்லாம் பாவீங்களா? எங்களுக்கு நியாயமே கிடைக்காதா? எங்க குடிசையில உள்ள பிள்ளைங்கள் எல்லாம் எங்க போவாங்க? அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? எங்க கிட்ட சரியான ஆவணம் இருந்தும் நாங்க இப்ப சிக்கல்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னான். நல்லவர்களோட நன்மைக்காகவும் கெட்டவர்களை அழிக்கிறதுக்காகவும் மதத்தை நிலைநாட்டுறதுக்காகவும்
எத்தனை யுகங்கள் வந்தாலும் நான் ஒவ்வொரு யுகத்திலையும் பிறவி எடுத்து வருவேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னதை ஆச்சாரியர் அவன்கிட்ட சொன்னார். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அக்கிரமம் செஞ்சவன் நல்லா இருக்கிறதையும் அந்த அக்கிரமத்தால் பாதிக்கப்பட்டவங்க கேட்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படி பண்ணுனா அவரோட எல்லா பாவமும் கடவுள்கிட்ட பதிவு செய்யப்படும். நேரம் வரும்போது அவர் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து அவங்கள தண்டிப்பார். அந்த தண்டனை ஒருத்தங்களோட விருப்பப்படி வர்றது கிடையாது, அது அவங்களோட செயலால் தீர்மானிக்கப்படுது. சில சமயங்களில் நீதி கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே மக்கள் தங்களோட நம்பிக்கையே இழந்துடுறாங்க. நம்பிக்கையோடு பொறுமையாக நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சால் தர்மத்தை நிலைநாட்ட கடவுள் அவதாரம் எடுப்பார் அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அவர் வருவர், அதுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னார். அவங்களுக்கு நியாயம் கிடைக்க பல வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஆற்றுக்கு மறுபக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு கவர்மெண்ட் பட்டாவும் கொடுத்துருச்சு. இது மூலமாக அவங்களோட போராட்டமும் வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அவங்கள ஏமாத்தினவனுக்கு தண்டனை கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தாங்க நேத்தி வந்த மழை அந்த ஹோட்டலை அழிச்சிருச்சு. இப்போ தாங்க தெரியுது நீதி எப்போ வேணாலும் கிடைக்கலான்னு. ஒவ்வொரு யுகத்திலையும் நான் வருவேன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை இன்னைக்கு ஆச்சாரியர் ரொம்பவே ஆழமாக நம்புகிறார். அவர் வரேன்னு சொன்னதால் அவர் ராமர் வடிவில் இல்லை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வடிவில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இயற்கை வடிவத்தில் இல்லை மனுஷ வடிவத்தில் கூட வரலாம். இயற்கை உட்பட இந்த பிரபஞ்சமே அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கீதையில் சொன்ன விஷயம் இப்போ தன் கண் முன்னாலேயே நடக்கிறத பார்த்த ஆச்சாரியர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை மனசார நினச்சிக்கிட்டு எல்லாரையும் நல்லா வச்சுருக்கணும்னு வேண்டிக்கிட்டார்.